Hi, hello, welcome. Welcome to my channel. Nick in the video, 1 kg tall cake தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 kg பேட்டர் ரெடி பண்ணிட்டு 2 1/2 kg டின்ல நான் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து 3 லேயரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 6 லேயர். இப்போ வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். 1 கப் ஃபியானா விப்பிங் கிரீம் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் பிக் வர மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அதுல ஒரே ஒரு டிராப் மட்டும் yellow food color சேர்த்துட்டு நான் கலந்து இந்த மாதிரி சாண்டல் கலர் வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ போர்டுல கொஞ்சமா கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த கேக் வந்து மாம் டாட்டர் இருக்க மாதிரியான ஃபோட்டோ பிரிண்ட் கேக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபினிஷிங்கில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரியே 6 லேயர்ஸையும் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராகவே பண்ணிடலாம். ஃபோட்டோ பிரிண்ட் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு வந்து தெரியல. நான் அவங்களுக்காக தான் இதை வந்து சொல்லிக்கிறேன். ஃபோட்டோ பிரிண்ட்டு நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இப்போது இந்த கேக்கை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே ஃபோட்டோ பிரிண்ட்டை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிலாம் பார்த்துடலாம். ஃபோட்டோ பிரிண்ட் ஷீட் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து சுகர் ஷீட்டு, நம்ம ஈட்டபிள் தான், நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த ஷீட்டை வந்து. நான் இங்கே இந்த ஃபோட்டோ பிரிண்ட் வந்து எங்கே எடுப்பேன் அப்படின்னா, நான் கேக் மெட்டீரியல்லாம் வாங்குகிற ஷாப்லேயே வந்து இந்த ஃபோட்டோ பிரிண்ட் வந்து அவங்களே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணேன் அப்படின்னா, ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோ பிரிண்ட் வந்து நம்மளுக்கு எடுத்து தந்துடுவாங்க. அப்புறம் இந்த ஷீட் வந்து நிறைய வெரைட்டியான ப்ரைஸில் இருக்குது. ஒரு ஷீட் வந்து 200, அப்புறம் இன்னொன்று வந்து 250 அந்த மாதிரி வரும். அதில் என்ன நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, அந்த பிரிண்ட் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து இதில் கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து 250க்கு வாங்கினது கிடையாது, 200 மட்டும்தான் நான் வந்து வாங்கிப்பேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மை மாம்ன்ற அந்த லெட்டர்ஸையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவங்க வந்து அந்த லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்கலை, அதுக்காக தான். இப்போ இந்த ஃபோட்டோ பிரிண்ட்டை நான் வந்து கேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். கேக்கில் வச்சுட்டு நம்ம வந்து எடுக்க முடியாது. நீங்கள் வந்து கேக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடியேவும் எப்படி வைக்கணும் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஷீட்டில் வந்து தண்ணியும் படக்கூடாது, அதை வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அந்த ஷீட் வந்து பிஞ்சு வந்துடும், அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம வந்து கேக்கில் வந்து ஷீட்டை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா மறுபடியும் எடுக்கக்கூடாது. அவ்வளோதான், அது வச்சுட்டோம்னா அது அவ்வளோதான், மறுபடியும் எடுக்கவே முடியாது. எடுக்க முடியாது மீன்ஸ் அது வந்து பிஞ்சிட்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக கேப் இருக்குது, மை மாம்னு சொல்லி அதில் லெட்டர்ஸ் இருந்ததில். அதில் நான் வந்து இந்த மாதிரி கேக் டாப்பர் இருக்கோல்ல, அதில் ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு, அதை வந்து நான் எடுத்து இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான். ஒரு சைடில் மட்டும் நான் வந்து ரோஸ் வந்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி நாசில் வந்து இது வந்து நம்பர்ஸ்லாம் இந்த நாசிலுக்கு இல்லை, ஸோ நம்பர்ஸ் வந்து என்னால் சொல்ல முடியல, சாரி. இந்த மாதிரி கொஞ்சமாக க்ரீம் வந்து அந்த ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட என்ன வீட்டில் இருக்கோ, அது டம்ளர் இல்லைனா ஒரு கிண்ணம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்குது, இது வந்து ரோஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது இருந்ததுனால ஓகே தான். அந்த ஸ்டாண்டில் கொஞ்சமாக க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நாசிலோட சின்ன பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம கையை வச்சு பெண்ட் பண்ணி விட்டோம்னாலே இது வந்து அப்படியே ரோஸ் மாதிரி மாறிடும். நான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த ரோஸை வந்து எடுத்து வைக்கிறதுமே ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு அந்த ரோஸோட அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி நான் எடுத்துருவேன். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டிக் அந்த மாதிரி வச்சு நான் எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இன்னொரு ரோஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். பாருங்கள், நான் அந்த ரோஸ் நாசிலோட சின்ன பக்கத்தில் தான் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக இப்படி கையை மட்டும் பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெட்டல்ஸ் மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. ரொம்பவே ஈஸியாகவும் சூப்பராகவும் பண்ணிடலாம். உங்களுக்கு ரோஸ் வந்து அப்படி நிற்க மாட்டேங்குது அப்படின்னா
இது மாதிரி கேக்கில் வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரீம் மேலே இந்த ரோஸை வச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாது, எதுவுமே ஆகாது, அது அழகாக அப்படியே இருக்கும். நம்ம எங்கே வைக்கிறோமோ அது அப்படியே அங்கேயே இருக்கும். இது வந்து நான் வந்து இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். இது சின்ன ரோஸ் நாசில் தான், எப்போவும் நான் யூஸ் பண்ணுற ரோஸ் நாசில் தான் இது. இதுலேயும் அதே மாதிரி தான் கொஞ்சமாக க்ரீம் வந்து பேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன பக்கம் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஏற்கனவே நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரோஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ரோஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி தான் ரோஸ் வந்து நான் வந்து பண்ணுவேன். இதே மாதிரியே ஒரு மூணு ரோஸ் பண்ணிவிட்டு கேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அந்த நாசில் வச்சு கீழே பார்டர் டிசைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்டர் டிசைனும் கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து வைக்க போகிறேன். நான் இன்னைக்கு இந்த ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் பால்ஸ் தான். அந்த ப்ரௌன் கலரில் இருக்க ரோஸில் இந்த பால் வச்சுட்டு சாண்டல் கலர் ரோஸில் நான் வந்து கோல்டன் பால்ஸ் வந்து வைக்க போகிறேன். அது இன்னுமே அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மேட்சிங்காகவும் இருக்கும். அதுக்கு இந்த கலர், இதுக்கு வந்து இன்னொரு கலர், அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், கேக் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அந்த ஹார்ட் சுற்றையும் நான் வந்து லைட் அண்ட் ப்ளூலையும் அப்புறம் கோல்டன் பால்ஸும் நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். அதுக்காக தான் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணி முடித்தாச்சு. அவ்வளோதான், கேக்கோட ஃபைனல் லுக்கு இது தான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆர்டருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பேக்கிங் ரிலேட்டடான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.